எப்படி சரஸ்வதியால மட்டும் பறவைகளோட பாஷையை புரிஞ்சுக்க முடியுதுன்னு தான் எனக்கு தெரியல. சரஸ்வதி, எதுக்காக நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல நந்தி, இது சத்தம் இல்ல, நான் இந்த பறவைகளோட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். आती है सारे पंछियों की बोली, ये सब मेरी किताबें मुझको सबसे ज्यादा भाती है। दुनिया की हर चीज बताकर मेरा ज्ञान बढ़ाती है। मेरे बाबा भोले शंकर सब पर दया लुटाते हैं। अन्नपूर्णा मैया मेरी सबके नखरे सहती है। लक्ष्मी दीदी आज्ञाकारी माँ के वचन निभाती है। है बड़ा आलसी, दिन भर केवल खाता है। सबसे ज्यादा करे शरारत, सबको खूब चिढ़ाता है। डूबी 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 रम पम पम। ये நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ சோகமா இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்பா, இன்னைக்கு சண்டையில நான் ராமுவ ஜெயிச்சிட்டேன். ஆனா அவங்க அப்பா சோமொபைல் வானுக்கு பயந்துகிட்டு எல்லாரும் ராமுக்கு துணை நின்னாங்க. ஏற்கனவே நான் சொல்லிருக்கேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? பலசாலியா இருக்கிறதுனால மட்டும் எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம். மத்தவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துகிட்டாதான் மத்தவங்களும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சோமு எவ்வளவுதான் பலசாலியா இருந்தாலும் மத்தவங்களுக்கு அவனை பிடிக்கல இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாராவது அவன் மேல அன்பு வச்சிருக்காங்களா? குழந்தைகளா, நீங்க எதை பலன் நினைக்கிறீங்களோ அதனால யாருக்கும் பிரயோஜனமே இல்ல. அம்மா, நீங்க சொல்றத நான் மறுக்கல. அப்பா நிஜமாவே ரொம்ப நல்லவர் தான், நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கிராமத்துல எல்லாருமே அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் பெரிய பலசாலி இல்லையே, அதனால ராமோட அப்பா பார்த்து எல்லாரும் பயப்படுறது போல நம்ம அப்பா பார்த்து பயப்படுறது இல்லையே. சோ மொபைல் வான் பேரை கேட்டாலே நடுங்குறாங்க. அவர் சொல்றதெல்லாம் கேக்குறாங்க, ஏன்னா அவர்கிட்ட பலம் இருக்கு. எனக்கும் அதே மாதிரி பலம் வேணும், ஏன்னா அப்பதான் பயந்துகிட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. சுவாமி, எதுக்காக நம்ம இப்படி எல்லாம் செய்றோமோ அதுக்கு எந்த பலனும் இல்லையா, அர்த்தமே இல்லையா? தேவி, நாம இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததன் நோக்கம் நம்மளுடைய குழந்தைங்க ரெண்டு பேரும் தன்னால இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அவங்க யாருன்னு அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படக்கூடாது. நாம நினைச்சபடியே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கார்த்திகேயனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரியற காலம் தன்னால வரும். இன்னைக்கு நான் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுல நட்சத்திரங்களை பத்தி எழுதி இருந்தது. அங்க பாத்தீங்களா, அத சக்கரஷ மண்டலம். நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையே. நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாரு. இந்த மாதிரி ஆகாயத்துல ஜொலிக்கிற நட்சத்திரங்களை பார்த்துதான் நம்ம ரிஷி முனிவர்கள் இந்த உலகத்தை பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட தண்டத்தை பார்த்தா எப்பவும் வேடிக்கையாதான் இருக்கு. நீங்க எல்லாருமே என்ன கிண்டல் பண்றீங்க. உங்களுக்கு எல்லாம் எதையும் கத்துக்க ஆர்வமே இல்ல. அகாயத்தை கவனிங்க, அந்த நட்சத்திர மண்டலத்தை பாருங்க. பிரமாதமா இருக்கு, இப்பதான் எல்லாரும் தெளிவா தெரியுது. அந்த திசையிலையும் பாருங்க. இந்த மாதிரி நட்சத்திரத்தை பத்தி நான் அதுக்கு முன்னாடி படிச்சதே இல்ல. பக்கத்துல வர வர வளர்ந்துகிட்டே இருக்கே. ஆமா, அந்த நட்சத்திரம் வேகமா நெருங்கி வந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆபத்து வருமோ தெரியல. நம்ம உடனே வீட்டுக்கு போயிடலாமாங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, காட்டுக்குள்ள இறங்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது.
அது என்னன்னு பார்க்காம நான் வர மாட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தா நீங்க வீட்டுக்கு போங்க. எங்களுக்கு ஒன்ன பயம் இல்லை. தெரிஞ்சது ஆனா பக்கத்துல வந்ததும் எதுமே தெரியலையே. இந்த சத்தம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த சத்தத்தை கேக்குறப்ப யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. இந்த நடுநிசையில காட்டுக்குள்ள யார் மந்திரம் சொல்வாங்க? ஒருவேளை அந்த மந்திர உச்சாரணத்துக்கும் ஓமுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். இந்த சத்தம் எங்க இருந்து கேட்டுட்டு இருக்கோ அங்க போய் பார்த்தாதான் நமக்கு புரியும். ஓம் நமச் சிவாய 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 மகாதேவரே, இனி எத்தனை காலம் தாங்களும் பார்வதி தேவியும் இவ்வுலகில் சாதாரண மனிதர்களாய் வாழ்வை தொடர்வீர்கள்? கார்த்திகேயனை படைத்ததற்கும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அது தாரகாசுரனின் வதம். கார்த்திகேயன் தெய்வீக சக்திகளை பெறும் தருணம் இன்னும் நெருங்கவில்லை. யாமும் உமையவளும் எண்ணுவது யாதெனில், கணேசனும் கார்த்திகேயனும் பரிபூர்ண யோக்கியதையை பெறும் வரையில் அவர்களது சத்திய ஸ்வரூபத்தை அவர்களுக்கு உணர்த்துவதில் பலனேதும் இல்லை. மாறாக நிகழ்ந்தால் இப்பூ உலகில் பூகம்பம் ஏற்படும். எனினும் அவர்கள் இருவரும் தங்களது சக்தியின் அம்சமாய் உதித்தவர்கள். அவர்கள் முறை தவிர வாய்ப்பேதும் இல்லையே. இந்திரா, நாங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த மானிட பிறவிக்கு மற்றொரு காரணமும் உண்டு. மானிடர்களுக்கு ஏற்படும் இடர்களை போக்குவதே தெய்வங்களின் கடமையாகும். ஆகையால் நானும் உமையவளும் ஒரு முடிவெடுத்துள்ளோம். எங்கள் பிள்ளைகள் ஸ்வர்க்கத்தில் வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன் மானிட வாழ்க்கை என்னவென்று உணர வேண்டும். அதுவே பிற்காலத்தில் மானிடர்கள் துன்பம் போக்க அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இறைவனே, தங்களின் எண்ணம் மேன்மையானது. மூ உலகத்தை ஆள்பவரே, நாங்கள் அனைவரும் கணேசன், கார்த்திகேயன், லட்சுமி மற்றும் சரஸ்வதியின் இப்பூவுலக பாடம் பூர்த்தியடைய காத்திருப்போம். தாங்கள் எங்களுக்கு விடையளிக்க வேண்டும். ஏதோ அற்புதமா தான் தெரியுது. நிச்சயமா அது ஒரு சாதாரண நட்சத்திரமா இருக்காது. அது என்னன்னு தெரியலையே. சரி, நாம ரெண்டு பேரும் விளையாட போலாமா? ஆகட்டும் கார்த்திகேயா, இனி நாம ரெண்டு பேரும் விளையாட்டுல யாருமே ஜெயிக்க கூடாது. ஜெயிச்சது நாங்க தான். முதல்ல எல்லாரும் இத சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நம்ம விளையாடலாம். கணேசா, நீ மட்டும் ஏன் கூட வா, நான் உனக்காக தனியா இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடுங்க. அடே பாப்பா, நல்ல சுவையா இருக்கு. இது மாதிரி சாப்பிட்டதே இல்ல. பண்டு உன் பக்கம் தான் வந்துட்டு இருக்கு.
இருக்கு கவனி, அதை ஏன் பக்கம் திருப்பி அடி. வேடிக்கை பார்க்காம பந்தப்பிடி. கார்த்திகேயா, ராமுவும் அவனோட நண்பர்களும் கணேஷ சாப்பிட்டதுல ஏதோ கலந்திருக்காங்க. அவனுக்கு தூக்கம் கண்ண சொக்குதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவன் நிக்க முடியாம தப்பிக்கிறான். ஏய் ராமு, இன்னைக்கு நான் உன்ன சும்மா விட போறதில்ல. இனிமே இந்த மாதிரி நீ ஏமாத்தவே கூடாது. உனக்கு என்ன திமிரு? மறுபடியும் என் பையன் மேல கை வச்சியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்தை விட்டு தூக்கி வெளியில எறிகிற. என்ன ஒரு தடவை உங்க ரெண்டு பேரும் கிராமத்து பக்கம் பார்த்தனா மறுபடியும் உங்க வீட்டுக்கு நீங்க திரும்ப மாட்டீங்க. கார்த்திகேயா, இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. கைய புடிச்சு கூட்டிட்டு போயேன். இனிமே நான் உனக்கு எந்த உதவியும் செய்யறதா இல்ல. நீ தப்பு செஞ்சதாலதான் நாம இன்னைக்கு தோத்துருக்கோம். நான் கோவப்பட்டு ராமு அடிச்சிட்டேன். அதனால இனிமே அந்த கிராமத்துக்குள்ளயே நுழைய முடியாது. இனிமே நம்ம யாரு கூட விளையாடுறது? இருந்தாலும் அதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? அவங்கதான் எனக்கு தெரியாம சாப்பாட்டுல ஏதோ கலந்துட்டாங்க. நீ ஏன் எப்பவும் சாப்பிட்டுகிட்டே இருக்க? நீ மட்டும் அந்த இனிப்ப சாப்பிடாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது இல்ல? இன்னைக்கு நடந்த சண்டைக்கு நீ தானே காரணம். இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே சண்டை வர்றதுக்கு நீதான் காரணம். உனக்காக நானும் சண்டை போட வேண்டியதா இருக்கு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நீ செய்யற தப்புக்கெல்லாம் நானும் சேர்ந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உன்ன மாதிரி ஒரு சகோதரி எனக்கு தேவையில்லை. என்னை விட்டு எங்கேயாவது போயிடு, என் கூட வராத. சத்தம் கேக்குதே, யாரோ ஆடுற மாதிரி இருக்கே. கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாமா? கொம்பு வச்சிருக்கானே. என்னோட தலையில பலமா அடிபட்டுருச்சான். அப்போ என்ன காப்பாத்துறதுக்காக என் அப்பா தான் யானையோட தலையை எடுத்து என் உடம்போட இணைச்சிட்டாரு. இது நல்லா இருக்கே. யானை தலைய உடம்போட இணைச்சா மனுஷன் போயச்சிருவானா? நீயும் பாக்க விசித்திரமா தானே இருக்க. இது வரைக்கும் உன்ன மாதிரி ஜீவராசிய நானும் பார்த்ததே இல்ல. நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் ஒரு மனுஷன் கிடையாது, நான் மிருகமும் கிடையாது, நான் ஒரு ராட்சசன். நீ பயப்படாத, மத்த ராட்சசங்களை போல நான் கெட்டவே இல்ல. நான் ராட்சசனா பிறந்திருந்தாலும் என்கிட்ட அந்த குணம் கிடையாது. மத்த ராட்சசங்களால மனுஷங்களுக்கு தொல்லைதான். அதனாலதான் நான் அங்கேருந்து வந்துட்டேன். எனக்கு இப்படி ராட்சசனா வாழறது பிடிக்கல. நானும் உன்ன மாதிரி வயசுல சின்னவன். மத்தவங்களை தொல்லை பண்றதுல எனக்கு இஷ்டமே கிடையாது. என் வாயில இருந்து அக்னியும் வராது, என்னால வானத்துல பறக்கவும் முடியாது, மரத்துல மட்டும்தான் தாவ முடியும். எனக்கு மனுஷங்களோட வாழறதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எனக்கு நண்பனா இருப்பியா? என்னோட பேரு கணேசன். உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு குட்டூஷ் அசுரன். எல்லா ராட்சசங்களோட பேருக்கு பின்னாடியும் ஒரு அசுரன் ஓட்டிக்கிட்டு இருக்கும். நீ என்ன குட்டூஷ்னே கூப்பிடு. சரி, உன் காதுல இருந்து நீல நிறத்துல ஒரு திரவம் ஏன் வழிஞ்சுகிட்டு இருந்தது? நான் எதுக்கிட்டு இருந்தேன், ராட்சசங்களாம் அழும்போது அந்த மாதிரி ஒரு திரவம் வழியறது சகஜம்தான். நீ எதுக்காக அழிஞ்சுகிட்டு இருந்த? எல்லாரும் என்ன ரொம்ப கேலி செய்யறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கொம்பு தான். ஆனா மத்த ராட்சசங்களுக்குலாம் ரெண்டு கொம்பு இருக்கு. அதனால எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் நான் அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். என் கதையும் உன் கதையும் ஒரே மாதிரி இருக்கு. என்னோட விசித்திரமான உருவத்தை பார்த்து எல்லாரும் என்னையும் ரொம்ப கிண்டல் பண்றாங்க. முதல் முறையா கூட பிறந்தவனே என்ன பார்த்து உன்ன மாதிரி ஒரு சகோதரன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான். அயாத கணேஷா, இனிமேல் நீயும் நானும் என்னைக்கும் பிரிய வேண்டாம். கணேசன் எங்க?
சாப்பிட கூட வரல கணேசனா அது வந்து அவனுக்கு கிராமத்துல நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு அவனை கிராமத்திலே தங்க சொல்லிட்டாங்க அவனுக்கு அவ்வளவு நண்பர்களா இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் நடுராத்திரி காட்டுக்குள்ள இருந்து ரொம்ப விசித்திரமான சத்தம்லாம் கேக்குதுல ஆச்சரியமா ஆ சில சமயம் ரொம்ப வேகமா காத்தடிக்கிற சத்தமும் கேக்குது காட்டு விலங்குகள் உருமற சத்தமும் கேக்குது அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கும் தெரியல ஒருவேளை நம்மள யாராவது ஒருத்தர் அந்த காட்டுக்குள்ள தனியா தங்குற நிலைமை வந்தா எனக்கு பேச்சு மூச்சே நின்னுடும் இப்போ வா ரெண்டு கையும் மேல தூக்கு ஆ இதோ இப்படிதான் இல்ல இல்ல கொஞ்சம் கீழே இருக்கு இப்போ உன் தலைய கொஞ்சம் குனி அவ்வளவுதான் பறந்துரு கணேஷா பாத்து உன்னால பறக்க முடியாது போல இருக்கே ஒரு வேலை செய் நீ உன் கைய மேல தூக்கினதுக்கு அப்புறம் கண்ணு மூடிட்டு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லு எங்க இடத்துல ராட்சசங்களோட அம்மாலாம் பறக்கறதுக்கு இப்படிதான் சொல்லி தருவாங்க இப்ப நான் பெரிய பையன் ஆயிட்டல்ல அதனால மந்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல குண்டா இருக்கறதுனால என்னால பறக்க முடியல போல இருக்கு கணேசா கணேசா நீ எங்க இருக்க கணேசா கணேசா நீ எங்க இருக்க இது கார்த்திகேயனோட குரல் சாப்பாடு உனக்காக எவ்வளவு விருப்புகள் கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு அம்மா சுவையான மோதகங்கள் பண்ணாங்க இந்நேரம் உனக்கு பசி அதிகமா இருக்கும்ல எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நான் ஒண்ணும் எப்ப பார்த்தாலும் திங்க மாட்டேன் கணேசா நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன் மத்தியானத்துல இருந்து நான் எதுவுமே சாப்பிடல தெரியுமா நான் உன தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு உன்ன மாதிரி சகோதரன் எனக்கு வேணும் அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் நினைச்சது சரிதான் நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டிருக்கீங்க அதனாலதான் கணேசன் தனியா காட்டுக்கு வந்துட்டானா எதுக்காக நீங்க சண்டை போட்டீங்க அதெல்லாம் எதுவும் இல்ல நான் எந்த வேலையும் உருப்படியா செய்யறது இல்லல அதனால கார்த்திகே என்ன திட்டிட்டான் இது என்ன புது மிருகமா இருக்கு கணேசா கார்த்திகேயா இவன் ஒண்ணும் மிருகம் இல்ல இவன் ஒரு ராட்சசன் என்னோட நண்பன் குட்டூஷ் நீங்க யாருமே இவனை பார்த்து பயப்பட தேவையில்ல இவன் நிஜமாவே ரொம்ப நல்லவன் நம்மள மாதிரி சின்ன பையன் தானே இவன் மேல யாருமே அன்பு காட்டுறது இல்லன்னு வருத்தப்படுறான் அதனால கோச்சுக்கிட்டு தனியே இங்க வந்துட்டான் இவனையும் நம்ம கூட கூட்டிட்டு போலாமா தாராளமா சம்மதனா நீ எங்க கூடயே தங்கலாம் குட்டூஸ் நீ எங்க கூட இங்க தங்கிருக்க விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது அம்மா வந்த உடனே நீ அந்த தபேலாக்குள்ள ஒளிஞ்சுக்கோ சரியா ஆ குட்டூஸ் எங்களுக்கு ராட்சசங்களை பத்தி ஏதாவது சொல்ல தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு ராட்சசங்களா ரொம்ப ஆபத்தானவங்க எனக்கு ராட்சசங்கள மாதிரி பலசாலி ஆகணும்னு ஆசையா இருக்கு ஆனா நான் ராட்சசங்களாக தேவையில்ல ஏன்னா அவங்க நல்லவங்க இல்ல நீ சொல்றத பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தேவர்களை பார்த்தாலும் பயமே கிடையாதா தேவர்கள் கிட்ட சுத்தமா பயம் இல்ல ராட்சசங்களோட ராஜா கரே தரகாசுரன் அவருக்கு யார்கிட்டயும் பயம் இல்ல இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வத்தை பார்த்து எல்லா ராட்சசங்களும் பயப்படுவாங்க மூணு உலகத்திலயும் அவருக்கு தான் சக்தி அதிகம் அவர்தான் இறைவன் சிவசங்கரர் ராட்சசங்களும் அவருக்கு பூஜை செய்வாங்க அவரோட கோவத்துக்கு மட்டும் ஆளாக மாட்டாங்க அப்ப நான் சிவசங்கரர போய் பாக்குறேன் அவர மாதிரியே என்னையும் பலசாலியாக்குங்கன்னு கேக்க போறேன் வாங்க வாங்க நம்ம போய் சிவசங்கரரை தேடலாம் வாங்க சீக்கிரம் என்னது இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த சத்தம் நின்றுச்சு ஆனா அந்த சத்தம் கேட்க விசித்திரமா இருந்ததே நிச்சயமா இந்த இடத்துல யாரோ இருக்காங்க நந்தி இங்க யார தேடிக்கிட்டு இருக்கா ஒருவேளை அவன் கண்ணல குட்டுஸ் மாட்டிக்கிட்டானா எனக்கு என்னமோ இந்த இடத்துல யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது
யார் அது நீங்க எப்ப வந்தீங்க நாங்க இங்க வந்து ரொம்ப நேரமாச்சு நீ தான் இங்க ரெண்டு பேரையும் பார்க்கல அதுதான் எனக்கு யாரோ இங்க இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருந்தது நந்தி எங்க கூட கொஞ்சம் வெளிய வரியா உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேக்கணும் என்ன கேக்கணும் கேளு இல்ல இல்ல நீ முதல்ல இங்க இருந்து வெளிய வா அப்புறம் பேசலாம் என்ன செஞ்சிட்டு இருக்க கோட்டூஸ் ரொம்ப பல்லம்மா அவன் வாளால என் கொம்பல இடிச்சிட்டான் என் கொம்பே ஆடுது பாரு நந்தி நீ இப்பவாதா அந்த கிராமத்தை தாண்டி வெளிய போயிருக்கியா அதென்ன பெரிய விஷயம் நான் உன் அப்பாவோட சேர்ந்து அந்த கிராமத்தையும் தாண்டி இருக்கிற மலையை கடந்து போயிருக்கேன் எத்தனையோ கிராமங்களையும் எத்தனையோ நகரங்களையும் நான் பார்த்திருக்கேன் அதோட நிறைய மக்களையும் சந்திச்சிருக்கேன் நீ சிவசங்கரரை பார்த்திருக்கியா சிவசங்கரரை பார்க்கறதுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல அவருதான் என்ன சொல்ல வந்த சொல்லு நான் யார பாத்திருக்கேனா நீ கேட்ட நீ சிவசங்கரர் பாத்திருக்கியான்னு நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம் நீ எப்பவாவது அவரை பாத்திருக்கியா சிவசங்கரா இல்லையே உண்மையே சொல்லணும்னா இந்த பெயரையே நான் கேள்விப்பட்டதில்ல அது சரி அவரை பத்தி உங்களுக்கு யார் சொன்னது எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்ற ஆனா அவர் பேரை கேள்விப்பட்டது இல்லையா அவர் தான் மூணு உலகத்திலயும் ரொம்ப பலசாலின்னு சொல்றாங்களே அத நீ கேள்விப்பட்டது இல்லையா அதுக்குல ஆனா அது சில கிராமங்கள்ல அவரை சில பேர் பூஜை செய்யறத நான் பாத்திருக்கேன் இப்போ நீங்க சொல்லும் போதுதான் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் வருது அவரா அவரு 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 நல்லா தெரியுமே அவரு தெய்வம் தானே அப்படின்னா அவரு ஆகாயத்துலதான் இருப்பாரு உனக்கு சரியா தெரியலன்னு தெரியலன்னு சொல்ல வேண்டியதானே சரி வாங்க நம்ம சிவசங்கரர் பத்தி அப்பா கிட்டே விசாரிக்கலாம் நிச்சயம் அவருக்கு தெரியாம இருக்காது அப்பா உங்களுக்கு தெரியும் சிவசங்கரர் பத்தி தெரியுமா நிஜமாவே அவர்தான் முழு உலகத்திலும் பலசாலியா இத பத்தி எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் யார் சொன்னாங்க இந்த குட்டூஷ் தான் குட்டூஷா ஆமா யார் அந்த குட்டூஷ் அது வந்து நீ ஜன்னல் வழியா யார பாத்துக்கிட்டு இருக்க ஜன்னல் கிட்ட யாருமே இல்லையே அது கிராமத்துக்கு ஒரு புது பையன் வந்திருக்கான் அவனோட பேர் தான் குட்டூஷ் நாங்க அவன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் தான் சிவசங்கரரை பத்தி சொன்னான் எல்லாரும் வழிபடுறாங்க இல்லையா அப்படி வழிபடுற தெய்வங்கள்ல அவரும் ஒருத்தர் அத தவிர அவரை பத்தி சொல்றதுக்கு விசேஷமா வேற எதுவும் கிடையாது ஆனா அப்பா எல்லா தெய்வங்களையும் விட அவருக்கு தான் பலம் அதிகமாமே அதனால இன்னில இருந்து அவரையே பூஜை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் என்ன பார்த்து அவரும் சந்தோஷப்படுவாரு அவர மாதிரியே என்னையும் பலசாலியா மாத்துவாரு அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்களேன் கார்த்திகேயா எப்ப நீ ஒரு நல்ல மனிதனா உருவெடுக்கிறியோ அப்ப இறைவன் தன்னால சந்தோஷப்படுவாரு அதுக்கு பூஜை எல்லாம் அவசியம் இல்ல ஆனா நீ மோசமானவனா இருந்தா எவ்வளவுதான் பூஜை செஞ்சாலும் அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது எந்த குழந்தைங்க தொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அப்பா அம்மா பேச்சு கேட்க மறுக்கறாங்களோ அவங்கள கண்டாலே இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்ப நீங்க கிளம்புங்க போய் உங்க பாடங்களை படிங்க அம்மா குட்டூஷ் இன்னைக்கு காலையில நீ எப்படி திடீர்னு மறைஞ்சிட்ட அம்மாவுக்கும் துணிய தவிர வேற எதுவுமே தெரியலையே அது ரொம்ப சுலபம் இப்ப பாரு பிரமாதம் ராட்சசர்களுக்கெல்லாம் இவ்வளவு சக்தி இருக்கா இது என்ன பிரமாதம் அங்க என் வயசு பசங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கூட தெரியாது நான் ஏதோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் இப்ப நான் உனக்கு இன்னொரு வித்தை செஞ்சு காட்டவா நீ பெரிய ஆள்தான் எனக்கு ஒரு சந்தேகம் ராட்சசர்களுக்கெல்லாம் வாய திறந்த அக்னி காக்குற அளவுக்கு மந்திர சக்தி இருக்காமே அதையும் ஒரு தடவை செஞ்சு காட்டு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியாது எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டேன் ஆனா அக்னி வரவே மாட்டேங்குது நீ சரியான முறையில முயற்சி பண்ணி இருக்க மாட்டேன் நீ ஒரு ராட்சசன் தானே அப்ப உன் வாயில இருந்து அக்னி வந்துதான் தீரணும் இத்தனை வித்த தெரிஞ்சு வச்சிருக்க ஆனா அது மட்டும் தெரியாதா அதுக்காக நானும் முயற்சி பண்ணிட்டேன் ஆனா ராட்சச குழந்தைங்க பிறந்த உடனே அக்னி கக்குமா ஆனா உனக்கு வரல உனக்கு எத்தனை ராட்சச நண்பர்கள் இருக்காங்க நான் இன்னொரு தடவை செஞ்சு பாக்குறேன்
அவன் தான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் வரலன்னு சொல்றான்ல, எதுக்காக நீ அவனை கட்டாயப்படுத்துற? இப்போ உன்னால அவன் தொண்டை எரிஞ்சு போனதுதான் மிச்சம். இவ ஒரு ராட்சசன் தானே, அக்னிக்காக்க முயற்சி பண்ணா தொண்டை எரியும்னு எனக்கு தெரியாது. இல்ல இல்ல, இதுல இவன் தப்ப எதுவும் இல்ல, தப்பு என்னோடதுதான். என்ன பண்றது? நீ ஒண்ணும் உருவத்துல பெரிய ராட்சசன் இல்லையே. ராஜசனா இருந்தாலும் நீ சின்ன பையன் தானே, உனக்கு இவ்ளோ வித்தைகள் தெரிஞ்சிருக்கதே பெருசு. எனக்கு சிவசங்கரரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருச்சு. பிரம்மா விஷ்ணு லகே ஜகடனே खुद को बड़ा समझ कर प्रकट हुआ शिवलिंग सुना आकाश वाणी का स्वर ब्रह्मा विष्णु तुम शिवलिंग का शिखर और दिल खोजो सच मुझ में है कौन बड़ा ये जान जाओगे दोनों दोनों कोशिश करके हार तक प्रकट हुए शिव शंकर जान गए दोनों नहीं कोई शिव से बड़ा यहाँ पर आमा ராட்சசங்கள சிவனை பூஜிக்கிறாங்க, இல்லனா அவங்கள அவர் வதம் பண்ணிடுவாரு. சிவசங்கரரை பத்தி இன்னும் சொல்லு. சிவசங்கரர் வெறும் மனிதர்கள் மட்டும் இல்ல, அவர் பல தேவர்களையும் பல சந்தர்ப்பங்கள்ல துன்பங்கள்ல இருந்து காத்திருக்காரு. தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சமே விஷத்தால பாதிக்கப்படாம தப்பிச்சிருச்சு. சிவசங்கரரை நாம எங்க பாக்க முடியும்? ஒருவேளை இறைவனா இருக்கிறதால மனிதர்களா இருக்கிற நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாரா? இதுல இருக்கிறபடி மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு நேரத்துல அவர் பூவுலகத்துக்கு பக்தர்களை பார்க்க வருவாராம். ஒருவேளை அன்னைக்கு ராத்திரி நம்ம அவரை தேடணும்னா நம்ம கண்களுக்கு தென்பட வாய்ப்பு இருக்கு. எப்படியும் இன்னும் ரெண்டு நாள்ல மகா சிவராத்திரி வரப்போகுதே, அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள்ல நம்ம எல்லாருக்குமே இறைவனை பார்க்க வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்பா, நம்ம எதுக்காக மகா சிவராத்திரி விரதம் இருக்கோம்? அப்பதான் சிவபெருமான் நம்மள துன்பங்கள்ல இருந்து காப்பாத்துவாரு. இன்னைக்கு மகா சிவராத்திரி, நான் வர்றதுக்கு தாமதம் ஆயிடும். இன்னைக்கு நான் என்னுடைய பக்தர்களை சந்திச்சே ஆகணும். இன்னைக்கு இந்த பூ உலகம் முழுக்க நான் பிரயாணம் செஞ்சு என்னுடைய பக்தர்களுக்கு ஆசி வழங்கணும். நீங்க சாப்பிட இதுல நான் உணவு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க விடியறதுக்கு முன்னாடி திரும்ப வந்துருங்க. இன்னைக்கு நானும் விரதம் இருக்கேன். இன்னைக்கு மகா சிவராத்திரியாச்சு. அம்மா, நீங்க எங்க எல்லாருக்கும் அனுமதி தாங்க. நாங்க எல்லாருமே இன்னைக்கு ராத்திரி வர கிராமத்திலேயே தங்க போறோம். மகா சிவராத்திரிக்காக நடக்கிற பூஜையே பார்க்க போறோம். ராத்திரி வரைக்குமா? அதுவும் நாலு பேருமா? அம்மா, இன்னைக்கு ராத்திரி இறைவன் சிவசங்கரர் இந்த பூமிக்கு வந்து தன்னோட பக்தர்களுக்கு எல்லாம் தரிசனம் தருவாருன்னு கேள்விப்பட்டோம். நாங்களும் இன்னைக்கு அவரை தரிசனம் செய்யணும். இப்ப உங்களுக்கு என்ன, சிவராத்திரி பூஜையை தானே பாக்கணும். ஆகட்டும், வாங்க, உங்களை நான் என் கூடவே கூட்டிட்டு போறேன். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, எந்த கிராமத்துக்கு எந்த கோயிலுக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க, நானே உங்களை கூட்டிட்டு போறேன். தட்சண தராம யாரும் கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அதுவும் நிறைய பணம் தரணும். ஏனோ தானோ தட்சண கொடுக்கிற யாருக்கும் கோயிலுக்குள்ள இடம் கிடையாது. கேட்டுகிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு கேக்கலையா? கையில காச வச்சாதான் உள்ள போக முடியும். எத்தனையோ கிராமங்களுக்கு போயிட்டு வந்தோம், ஆனா சிவசங்கரரை எங்கயுமே பாக்க முடியலையே. ஏன் சரஸ்வதி, நீ தானே புத்தகத்தை படிச்சு சொன்ன அவருக்கு பெரிய ஜடாமுடி இருக்கும். நீயே அது மட்டும் இல்லாம புலித்தோல உடுத்தி இருப்பாரு, அவருக்கு நெத்தியில மூணாவது கண் இருக்கும். நீயே ஆனா அந்த மாதிரி யாரையுமே நாம பாக்கலையே.
உங்க ரெண்டு பேருக்கு நான் சொன்னது மறந்து போயிடுச்சா? உங்களை இந்த கிராமத்துக்குள்ள வராதீங்கன்னு சொன்னல்ல? இன்னைக்கு மகா சிவராத்திரின்னு தெரியாது. பூஜை செய்யறதுக்காக எந்த பக்தனா இருந்தாலும் இறைவனை தேடி கோயிலுக்கு வரலாம். வர்ற பக்தர்களை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை. ஓம் நமசிவாய. பூஜை முடிஞ்சிடுச்சா? தட்சணம் கொடுக்கலையே. நானும் என் பிள்ளைகளும் பரிபூர்ண ஸ்ரத்தையோட இறைவனை பூஜித்து வந்திருக்கோம். இறைவனுக்கு பூஜை செய்யறதுக்கு பணம் தரணுங்கிறது அவசியம் இல்லையே. அவசியம் இல்லன்னா நீ சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவன் தான் வியாக்கியானம் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். பூஜை செய்ய வர ஒரு நாளைக்காவது பையில இருந்து ரெண்டு காசு எடுத்து கடவுளுக்காக செலவு செய்ய வேண்டியது தானே? கார்த்திகையா, கோபம் கொள்வது மூடனுக்குத்தான் அழகு. நாமளும் அவங்கள மாதிரியே நடந்துகிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது. வாய மூடிக்கிட்டு பயந்து ஓடுறத தவிர உங்களால வேற எதையும் செய்ய முடியாது. எங்க அப்பாவ எதிர்த்து நின்னு சண்டை போடுறது உங்கள மாதிரி கோழைங்களால முடியாது. இந்த மாதிரி பலவீனமான அப்பாக்கு பிறந்த குழந்தைங்க எல்லாம் மத்தவங்க கூட சண்டை போடுறத பத்தி யோசிக்கவே கூடாது. சிவசங்கரா, எங்க அப்பாவுக்கும் சோமு பைல்வான் மாதிரி சக்திய கூட அப்பதான் இவங்களுக்கு பாடம் புகட்ட முடியும். கடவுளே, என்கிட்ட பூஜை செய்ய காசு எதுவும் இல்லையே. ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால என்னோட வீடு வயல் எல்லாமே மூழ்கிடுச்சு. இங்க வந்து புலம்புறதுனால உன்னோட சொத்தெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா என்ன? கிளம்பிங்க இருந்து மத்தவங்களுக்கு எல்லாம் வழிய விடு. உதவி செய்வாரா? ஆச்சரியம்தான், இன்னைக்கு இறைவன் சிவசங்கரனுக்கு ஏழைங்க மேல கருணை அதிகமா இருக்கும் போல இருக்கு. எனக்கு அந்த மாதிரி பொன்னாணயங்கள் கிடைக்கணும்னா நானும் அவங்கள மாதிரி ஏழை வேஷம் போடணும். இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்களை கத்துக்கிட்டோம் இல்ல? சிவசங்கரோட லீலைகளை இன்னைக்கு பார்த்திருக்கோம். ஆனா நமக்கு தரிசனம் கிடைக்கலையே. நம்ம கண்ணுக்கு தென்படுற மாதிரி அவர் வரவே இல்லையே. சரஸ்வதி, இன்னும் அந்த சிவபுராணத்துல என்ன எழுதி இருக்கு? நிறைய எழுதி இருக்கு. பார்வதி தேவியோட அவருக்கு கல்யாணம் நடந்த கதை, பார்வதி தேவி அவருக்காக தியானம் பண்ண கதையும் இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு ஏன் திருமணம் நடந்ததுன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட பிள்ளையான கார்த்திகேயன் பெரிய பையனா வளர்ந்து மூணு உலகத்திலயும் ரொம்ப ஆபத்தான ராட்சசன் தாரகாசுரனை வதம் செய்வானா. அவங்களோட பையன் பேரும் கார்த்திகேயன் தானா? என்னோட பேர் மாதிரியே. அவரோட பேரு வேணா உன்ன மாதிரி இருக்கலாம், ஆனா அவரு தேவர்கள் எல்லாருக்கும் சேனாதிபதியாக போறாரு. ஆனா நம்ம கார்த்திகேயன் பலராமனை பார்த்து தொட நடங்குறாரு. உனக்கு என்னமோ பயம் இல்லாத மாதிரி பேசுற. எனக்கு ஒரு கொம்பு, அதனால எல்லா சேதியும் எனக்கு சீக்கிரமா கிடைக்காது.
போதாத குறைக்கு அந்த நந்தியால இந்த கொம்பு ஆடிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் விட்டுத்தலு, இப்ப உனக்கு என்ன செய்து கிடைச்சிருக்கு? பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய கிராமத்தை தாக்க போறாங்களாம். அந்த இடம் மலைக்கு பின்னாடி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க. அவ்வளவு பெரிய ஆபத்தான தாக்குதல் நடத்த போறாங்களா? கேட்டுட்டு நான் சும்மா இருக்க முடியாது. நான் கிராமத்துக்கு உதவி செஞ்சே ஆகணும். குறைஞ்ச பட்சம் அந்த ராட்சசர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாக்கலாம், என்ன செய்வாங்கன்னு புரிஞ்சிடும். நானும் வளர்ந்ததுக்கு அப்புறம் சிவசங்கரர் பையன் கார்த்திகேயன் மாதிரி ஏதாவது அசுரனை வதம் செய்ய வாய்ப்பு கிடைக்கலாம். கார்த்திகேயன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏற்கனவே நமக்கு விஷயம் தெரிஞ்சதுனால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ராட்சசங்களா சேர்ந்து காட்டுக்கு தீ வச்சிட்டாங்க. அவங்க அந்த பக்கம் வராங்க. அவங்க கிட்ட மாட்டினா அவ்வளவுதான், யாரு என்னன்னு பார்க்க மாட்டாங்க. மிருகங்களோடையும் பறவைகளோடையும் சேர்ந்துதான் நம்ம இத்தனை நாளா வாழ்ந்திருக்கோம். இவங்களை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. எல்லாருமே சீக்கிரமா நதிக்கரை பக்கம் ஓடிடுங்க. தண்ணிக்குள்ள இறங்கியாச்சுன்னா தீயால ஆபத்து வராது. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. சீக்கிரமா எல்லாரும் வெளியே வாங்க. அந்த ராட்சசன் தண்ணியில விஷத்தை கலந்துட்டான். இதோ பாருங்க, யாரும் தண்ணிய குடிச்சிராதீங்க. அந்த ராட்சசன் நதியை தாண்டி இந்த பக்கம் வர்றதுக்குள்ள நம்ம தப்பிச்சிடணும். வாங்க போலாம். குட்டுஷ், எப்படியோ பறவைகளையும் மிருகங்களையும் காப்பாத்திட்டோம், ஆனா மனுஷங்களை எப்படி காப்பாத்துறது? ஒரு வழி இருக்கு. எல்லாரையும் சிவன் கோவிலுக்குள்ள போக சொல்லு. கோவிலுக்குள்ள இவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னா இந்த ராட்சசங்களால ஆபத்தே இருக்காது. என்ன நடந்தாலும் சரி, ஆபத்துல சிக்கி இருக்கிற அந்த குழந்தைய நான் காப்பாத்துவேன். என் கையில இந்த திருசூலம் இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. இந்த ராட்சசங்களும் ஓடி போயிட்டாங்களா? இந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லையே. திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுச்சு. நிச்சயம் அப்படி இருக்காது, இதுல ஏதோ சதி இருக்கு. சங்கரர் பேர்லயே சங்கரர் அடங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவர்தான் நம்ம அப்பா. அப்படின்னா நம்ம அம்மாவா இருக்கிற அன்னபூர்ணி தான் தேவி பார்வதின்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம சிவசங்கரர் பார்வதி தேவியோட குழந்தைங்களா? இதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம மனுஷங்க இல்ல,
நம்மளும் தேவர்கள் தான். அப்பனா நான் தான் நிஜமான கார்த்திகேயனா? தேவர்கள் சேனாதிபதி கார்த்திகேயன் நான் தான். இந்த உலகத்தையே துன்புறுத்திக்கிட்டு இருக்கிற தாரகாசுரன் அழிக்க பிறந்தவன். நம்ம எல்லாருமே சிவபெருமான் பார்வதி தேவியோட பிள்ளைங்களா? அப்படி இருந்தாலும் நாம ஏன் இவ்வளவு அவமானப்படுறோம்? அதானே, நாம ஒன்னும் சாதாரண மனுஷங்க கிடையாதே, நம்மளும் தேவர்கள்னு தானே அர்த்தம் ஆகுது. இந்த மக்கள் எல்லாரும் நம்மள பூஜை செய்யணும், அதுக்கு பதில இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள அவமானப்படுத்துறாங்க. விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. நம்ம அம்மாவும் அப்பாவும் தினமும் ஒரு முறையாவது சுயரூபத்துக்கு மாறிடுறாங்க. தெய்வீக உருவத்துக்கு மாறி இங்கதான் வராங்க. அம்மா தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளுக்கும் அடிப்படை. அதனால தான் அவங்களை எல்லாரும் சக்தி தேவின்றாங்க. பெரிய சக்திகளை அடையணும்னு நினைக்கிறவங்க நம்ம அம்மாவை தான் பூஜை பண்றாங்க. இவ்வளவு அற்புதமான உருவம், ஒவ்வொரு கையிலயும் ஒவ்வொரு ஆயுதம். இத நான் கற்பனை செஞ்சது கூட இல்ல. நம்ம அம்மா அவங்களோட சக்திகளை பயன்படுத்தி துஷ்டர்களை அழிக்கிறாங்க. அந்த பெரும் சக்தியோட சிறு பங்கு பக்தர்களுக்கும் தராங்க. அது உபயோகப்படுத்தினா மனிதர்கள் துன்பத்தில இருந்து விடுபடலாம். எப்படி நம்ம அம்மா மனிதர்களுக்கு சக்தி தராங்களோ அதே மாதிரி சிவசங்கரோட திருசூலம் நமக்கு எல்லாருக்கும் கேடயமா இருக்கு. அதுதான் இந்த உலகத்தையே பாதுகாக்குது. அவங்க ரெண்டு பேரோட சக்தியை ஒன்னாக்கி அந்த கலசத்துல இருக்கிற தண்ணில மறைச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம தூங்கிடலாம். அப்ப அந்த கலசத்தோட தண்ணில தான் தெய்வீக சக்தி மறைஞ்சிருக்கா? விசித்திரமான பிராணியோட நீ எங்க ஊருக்கு மறுபடியும் வந்திருக்கியா? ஏ சகோதரனே, நீங்க யாரும் தப்பா பேசக்கூடாது. மீறி பேசினாங்கன்னா நான் அவங்க எலும்ப உடைச்சு அவங்க கையிலயே குடுத்துடுவேன். நான் ரொம்ப பயந்துட்டேன். வாயால முழம் போடுறத உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அப்பா உங்க ரெண்டு பேரையும் இங்க இருந்து எப்படி துரத்துனாருன்னு மறந்து போயிட்டீங்களா கண்ணா? யாரோட அப்பா என்ன பண்ணாங்கங்கறத விவாதம் பண்ணாம இருக்கிறது உனக்கு நல்லது. இப்போதைக்கு நாங்க இங்க வந்துட்டோம். உங்கள மாதிரியே இந்த இடத்துல விளையாடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க இதுக்கு ஒத்துக்கலனா ரெண்டுல ஒன்னு பாத்துடலாம். ராமு, கார்த்திகேயன் ரொம்ப அதிகமா பேசுறான். இவன்கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. உனக்கு சரியான பாடம் கத்து தரேன். எனக்கு நீ பாடம் சொல்லி தர போறியா? எனக்கு உதவி பண்ணல. எங்க அப்பா கிட்ட சொல்லிருவேன். அசையாத நில்லு. என் சகோதரனை விட போறியா இல்லையா? இல்லனா நீங்க யாருமே தப்பிக்க முடியாது. கார்த்திகேயா, நீ என்ன செய்ய போற? என்ன விரட்டுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க. இந்த தண்ணியால என்ன செய்ய முடியும்னு பாக்குறியா? பாரு. Heh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 
நீ எப்படி தண்ணியால தீய வளத்த? இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. எங்களை நீங்க யாராவது மோசமா நடத்தினீங்கன்னா நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம். எங்களுக்கு மந்திர வித்தை எல்லாம் தெரியும். இனிமே என் சகோதரனை யாராவது கிண்டல் பண்ண நினைச்சா நினைக்க மாட்டோம். இனிமே நாங்க எல்லாரும் நீ சொல்றதையே கேக்குறோம் கார்த்திகேயா. உன்கிட்ட தான் மந்திர சக்தி எல்லாம் இருக்கே. அந்த தீயை எப்படியாவது அணைச்சிரு. தீ கொஞ்சம் கொஞ்சமா வயல் பக்கம் பரவுது. அந்த வயல்ல தான் எங்களுக்கு வேண்டிய தானியங்கள் எல்லாம் விளைஞ்சிருக்கு. இந்த நல்ல புத்தி முன்னாடியே வந்திருக்கணும். இந்த தீயணைக்கே தண்ணி இருந்தா போதும். வாங்க எல்லாரும் போய் தண்ணி கொண்டு வரலாம். சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. இதுல எவ்ளோ தண்ணி ஊத்தினாலும் அணைய மாட்டேங்குதே கார்த்திகேயா. இப்ப என்ன செய்யறது? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது. நான் அப்பாவோட கலசத்துல இருந்து கொஞ்சம் தண்ணி தானே எடுத்து தெளிச்சேன். கிராமத்துல இருக்கிறவங்கள ஒரு தடவை பயமுறுத்திட்டோம்னா இனிமே நமக்கு தொல்லை இருக்காதுன்னு தான் இப்படி பண்ணேன். ஒருவேளை இந்த தீ வயலுக்கெல்லாம் பரவிடுச்சுனா? இல்ல இல்ல, அப்படி நடக்க கூடாது. நீ சும்மா இப்படி என் கூட பேசிட்டு இருக்காம போய் தண்ணி கொண்டு வா. நான் தப்பு பண்ணிட்டேன் கணேசா. அவங்க எல்லாரும் பட்ட கஷ்டமும் உழைப்பு என்னால வீணா போயிடுச்சு. அவசரத்துல நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன். இதுல இருந்து எப்படி காப்பாத்துவேன்? இது கிராமத்தை சேர்ந்தவங்க குரல். எதுக்காக இப்படி சத்தம் போடுறாங்க? தேவி, நம்ம தியான அறைக்கு இன்னைக்கு யாரோ வந்திருக்காங்க. வந்தவங்களை நீ பாத்தியா? இல்லையே, அப்படி யாரும் வரலையே. நம்மளோட கார்த்திகேயன் தான் வந்தான். என்ன விஷயம்னு விசாரிச்ச. தியான அறையை சுத்தம் செய்யறதுல எனக்கு உதவி செய்யறதா சொன்னான். கார்த்திகேயா, நடந்ததை எல்லாம் வச்சு பாக்கும்போது உங்களுக்கு எங்களை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, இதனாலதான் எல்லாருக்குமே சக்தி கிடைக்கிறது இல்ல. இந்த மாபெரும் சக்தி கையாளுற யோகியதை இல்லாத யாருக்காவது கிடைச்சிருச்சுன்னா அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க செஞ்ச தப்பால ஒரு கிராமமே வருத்தத்துல ஆழ்ந்திருக்கு. அப்பா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். தேவி, இத்தனை காலமா நாம எதுக்காக பாடுபட்டோமோ அதெல்லாம் இன்னைக்கு வீணாயிடுச்சு. இனிமே இந்த மானிட வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நாம ரெண்டு பேரும் மறுபடியும் கைலாசத்துக்கே திரும்ப போயிடலாம். நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். ஆனா தண்டனை மட்டும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எதுக்கு? என் கூட பிறந்தவங்களும் எதுக்கு அனுபவிக்கணும்? அம்மாவும் அப்பாவும் என்ன விட்டுட்டு போயிருக்கணும். ஆனா நான் செஞ்ச தப்புக்கு அவங்களையும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. நான் இதுக்காக பிராயச்சித்தம் செஞ்சே ஆகணும். நான் என் கூட பிறந்தவங்களுக்கும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கைய தரணும். அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டியது வந்தாலும் நான் தயங்க. நம்ம திட்டம் நிறைவேறுமா? கிராமத்தை சேர்ந்தவங்க யாரும் நமக்கு உதவி பண்ண வரமாட்டேங்கிறாங்க. கார்த்திகேயா, நம்ம தனியா இல்ல. கிராமத்தை சேர்ந்தவங்க யாரும் நமக்கு உதவி பண்ணலன்னா என்ன? நமக்கு உதவி செய்ய நம்மளோட நண்பர்கள் இருக்காங்க. இப்ப நல்லா தயாராயிருச்சு. இந்த இடத்துல நீங்க விதையை விதைக்கலாம். அவ்வளவுதான்.
இனி நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இந்த வயல்ல தண்ணி பாய்ச்சணும். என்ன நீங்க மறந்துட்டீங்களா? அன்னைக்கு நதியில இருக்கிற தண்ணில விஷம் கலந்துச்சுல்ல? அன்னைக்கு நீங்க உங்க உயிரை பணைய வச்சு ஏன் உயிரை காப்பாத்துனீங்க? குவாக் 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 குவாக். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க தப்பு பண்ணிட்டதா? ஏன் எல்லாருமே வருத்தமா இருக்கீங்க? அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த சக்தியை எப்படி பயன்படுத்துறதுன்னே உங்களுக்கு தெரியாதே. இருந்தாலும் அந்த தெய்வீக சக்திய நல்ல முறையில பயன்படுத்த எப்படி கத்துக்கிறது? இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். எங்களுடைய குருநாதர் சுக்ராச்சாரியார், அவரும் தேவர்களுடைய குருவான பிருஹஸ்பதியும் ஒன்னாதான் குருகுல பாடம் படிச்சாங்க. எங்க குருநாதருக்கு தேவர்களுடைய சக்தியின் ரகசியம் எல்லாம் தெரியும். எங்க குருநாதரும் அரக்கர்களுக்கு அதே அளவு சக்திய கத்து தர முயற்சி செய்யறாரு. ஆனா எங்கல்ல சில பேருக்கு தான் உண்மையான ஈடுபாடு இருக்கு. அப்படிப்பட்டவங்க தான் கத்துக்கறாங்க. அதுல தேர்ச்சியானவங்க மட்டும்தான் தேவர்களுக்கு சமமா இருக்க முடியுது. அதெல்லாம் சரி, இதையே எங்க கிட்ட சொல்ற? நீ சொல்ற சுக்ராச்சாரியார் ராட்சசர்களுக்கு குரு. அவர் எங்களுக்கு எப்படி சொல்லி தருவாரு? நீங்க நினைச்சா உங்களாலயும் அதை கத்துக்க முடியும். ராட்சச நகரத்துல ஒரு மிக பெரிய நூலகம் இருக்கு. அந்த நூலகத்துல ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணுலதான் அந்த சக்தியை எப்படி உபயோகப்படுத்தணும்ன்ற ரகசியம் எழுதி இருக்கு. அதனால ராட்சச நகரத்துக்கு நீங்க எல்லாம் போகணும். அதுக்கு தயாரா இருக்கோம். அது எங்க இருந்தாலும் அந்த இடத்துக்கு போவோம். அந்த ராட்சச நகரம் எந்த இடத்துல இருக்கு? அந்த நகரம் இந்த பூமியிலயும் இல்ல, பாதாளத்திலயும் இல்ல, அது ஸ்வர்கத்திலயும் கிடையாது. ராட்சச நகரத்துக்கு போகணும்னா அதுக்கு ராட்சச மந்திரம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க எல்லாரையும் கைய புடிச்சுக்கோங்க. ஊஷ் ஊஷ் ஊஷ். நீங்க எல்லாரும் உடனே மாறு வேஷத்துக்கு மாறணும். அப்பதான் இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களை பத்தி எந்த உண்மையும் தெரியாது. புரியுதா? வாசக்கதவுக்கு பக்கத்துல நிக்கிறேன். ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு தெரிஞ்சதுன்னா உடனடியா உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்யறேன். புரிஞ்சுதா? கணேஷா, இங்க நம்ம தேடி வந்த புத்தகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயா. இவ என் மாமா பொண்ணு மோகனமாலா. அப்படியா? இவளோட கால்வரல் மட்டும் ஏன் கருப்பா இல்ல? காப்பாத்துங்க, எங்களுக்கு யாராவது உதவி செய்யுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. சத்தத்தை கேட்டா குட்டுஸ் கத்துற மாதிரி இருக்கே, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கணேசா, நீ உடனடியா சரஸ்வதிய கூட்டிக்கிட்டு வெளியில வந்துடு, சீக்கிரம். சரஸ்வதி கார்த்திகேயன் நம்மள உடனே வெளிய வர சொல்றான். இன்னும் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயத்தை நான் படிக்கலையே. இது என்ன சத்தம்? சரஸ்வதி, இங்க இருந்து நம்ம உடனே போயிடணும். ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம தப்பிக்கவே முடியாது. நீ ராட்சசி இல்ல, மனித இனம். உண்மைய சொல்லு, எதுக்காக எங்க இடத்துக்கு வந்திருக்க? உன் கூட இன்னும் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அங்க பாருங்க. Ha ha ha!
இப்ப கூட என்னால நம்பவே முடியல. எப்படி நாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம்? நமக்கு யாரும் உதவியும் செய்யல. அப்படி இருந்து நாம தப்பிச்சிட்டோம். அந்த புத்தகத்துல இருந்து நாம என்ன படிச்சு கத்துக்கிட்டோமோ அதோட பலனை தான் இப்ப நீங்க பாத்துக்கிங்க. ஆச்சரியமா இருக்கு, பயிர்கள் எல்லாம் விளைஞ்சிருக்கு, என்ன அதிசயம்! சூரிய உதயம் ஆயிடுச்சு, எல்லாரும் சீக்கிரம் எழுந்திருங்க. இன்னைக்கு சீக்கிரம் விடுஞ்சிட்ட மாதிரி இருக்குல்ல, இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி தூங்கின மாதிரி இருக்கு. இது எல்லாமே ராட்சசங்களோட மாய. அவங்க தான் ராத்திரி நேரத்தை பகலா மாத்திருக்காங்க. சீக்கிரம் எல்லாரும் உடனடியா உங்க கிராமத்துக்கு போங்க. இரவு முடிஞ்சு பகல் வர ரொம்ப நேரம் இல்ல. எப்படியாவது ராட்சசர்களை தடுத்து நிறுத்த நாங்க முயற்சி செய்யறோம். உடனடியா போங்க. சரஸ்வதி, உனக்கு என்ன ஆச்சு? அம்மா, இன்னைக்கு தான் எங்களோட பிள்ளைங்க எல்லாரும் அவங்களோட தகுதியை நிரூபிச்சிருக்காங்க. அதனால நீங்க எல்லாரும் தேவலோகத்துக்கு போக வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. குட்டிஷ், நீ இந்த சின்ன வயசுலயே சரி எது தவறுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. உனக்குள்ள இருந்த ராட்சச குணத்தையும் தியாகம் செஞ்சிருக்க. உன்னை வாழ்த்துற. என்னைக்கும் என்னோட ஆசைகள் உனக்கு உண்டு. எந்த ஒரு அரக்கனாலையும் உனக்கு எந்தவித ஆபத்தையும் விளைவிக்க முடியாது. இது முன்பே அறிந்ததுதான். நமது பிள்ளைகள் என்றுமே நெறி தவற மாட்டார்கள். பிரபு, நம் பிள்ளைகள் அவர்கள் தகுதியை நிரூபித்ததால் தேவ பதவிக்கு யோகியதை உள்ளவர்கள். தாம் கூறியது உண்மையே பார்வதி. பல யுகங்களாக நானும் காத்திருந்தது இத்தருணத்திற்கே.
லக்ஷ்மி, மனித இனத்தின் இன்பங்கள், நலன்கள், வளங்கள், அத்துடன் செல்வத்தின் பொறுப்பை இன்று முதல் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். மானிட இல்லங்களில் வளம் கொழிக்கத்தாம் கருணை செய்யுங்கள் சரஸ்வதி. தாமே வித்தைகளுக்கும் கலைகளுக்கும் அதிபதியாவீர்கள். கணேசா, தாமே விக்னங்களை களைபவராக திகழ்வீர். எண்ணிய செயல்கள் ஈடேற தமது ஆசிகள் இன்றியமையாததாக விளங்கட்டும். மற்ற தேவகணங்களை பூஜிப்பதற்கு முன்பாக தம்மை அனைவரும் பூஜிக்கும் நிலை உண்டாக கடவுது. கார்த்திகேயா, இவர்கள் அனைவருக்கும் நான் மானிடர்களுக்கு நன்மை செய்யும் பொறுப்புகள் அனைத்தும் அளித்தேன். எனினும் தமது கடமையானது தேவலோகத்தின் பாதுகாப்பு. இனி தாமே தேவ சேனாதிபதி, இந்த தேவலோகத்தை அரக்கர்களிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும். அத்துடன் தாரகாசுரனையும் நீ வதம் செய்வாய் கார்த்திகேயா.